ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பால்மர் லாரி அண்ட் கம்பெனி லிமிடெட். இந்த கம்பெனியை பற்றி இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மல்டி ஆக்டிவிட்டி மல்டி டெக்னாலஜி. சரிங்களா, இவங்க வந்துட்டு டைவர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டர். மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, சர்வீஸும் பண்ணுறாங்க. இவங்களோட பிஸ்னஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா, இண்டஸ்ட்ரியல் பேக்கேஜிங், கிரீஸ், லூப்ரிகன்ஸ், லெதர் கெமிக்கல்ஸ், டீ, ட்ராவல் அண்ட் டூர்ஸ், லாஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிஃபைனரி ஆயில் ஃபீல் சர்வீசஸ். சரிங்களா, அதுக்கப்புறம் ப்ரெசன்ட்லி இவங்க தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் ஸ்டீல் பேரல்ஸ் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஸ்டீல் பேரல்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி வந்துட்டு இவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ரைட் கண்டெய்னர்ஸ், அப்புறம் ஃபேட் லிக்யூர் மேனுஃபேக்சரிங், ட்ராவல் பிஸ்னஸ். சரிங்களா, இந்த மாதிரி வந்துட்டு இவங்க எல்லா விதமான ஃபீல்ட்லேயுமே வந்துட்டு இவங்க மேக்ஸிமம் வந்துட்டு இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கம்பெனியை வந்துட்டு எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறது காரணம் வந்துட்டு என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், நல்ல போனஸ் ப்ளஸ் டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸை வந்துட்டு நீங்கள் எஸ்ஐபியில் வந்துட்டு கன்டினியூஸாக நீங்கள் வந்துட்டு மந்த்லி உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை போட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்கை வாங்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு 10 இயர்ஸில் வந்துட்டு எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். மதர்ஸ் அண்ட் சுமியை வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பால்மர் லாரி அண்ட் கம்பெனி லிமிடெட் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கம்பெனி வந்துட்டு இது வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. சரிங்களா, இதோட மேக்ஸிமம் ஹோல்டிங் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனி பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2013 வந்துட்டு 4 ஸ்டாக்குக்கு வந்துட்டு 3 ஸ்டாக் வந்து போனஸ் கொடுத்துருக்குறாங்க. 3:4 இந்த ரேஷியோவில் வந்துட்டு போனஸ் கொடுத்துருக்குறாங்க. 2016 வந்துட்டு 1 ஸ்டாக்குக்கு வந்துட்டு 3 ஸ்டாக் போனஸ் கொடுத்துருக்குறாங்க. 2019 2 ஸ்டாக்குக்கு வந்துட்டு 1 ஸ்டாக் அந்த ரேஞ்சில் வந்துட்டு இவங்க போனஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போது லாஸ்ட் 10 இயர்ஸாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, நல்லாவே வந்துட்டு போனஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த கம்பெனியில் இருக்கிற இன்னொன்று வேல்யூ ஆர்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிவைடன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கம்பெனி 2016 அதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்துட்டு 2010 2020 வரைக்கும், இந்த செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் எஸ்ஐபியில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, எந்த மாதிரி உங்களுக்கு கெயின் வந்து கிடச்சிருக்கும், எந்த எவ்வளோ டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கெயின் கிடச்சிருக்கும், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனியில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 10 டைம்ஸ் வந்துட்டு கெயின் வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இந்த கம்பெனியில் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் அது போக வந்துட்டு இவங்க வந்துட்டு டிவிடெண்ட் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு கொடுத்துட்டு வர்றாங்க. ஸோ 2010 வந்துட்டு 230%. ஸோ இவங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு 10. ஸோ 230%னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 23 ரூபீஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷேருக்கு வந்துட்டு 2010 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2011 வந்துட்டு 26 ரூபா செம்மையாக கொடுத்துருக்குறாங்க. 2012 28 ரூபா கொடுத்துருக்குறாங்க. 2013 17.60 ரூபா கொடுத்துருக்குறாங்க. 14 180 ரூபா 180% ஆல்மோஸ்ட் வந்து 18 ரூபீஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லா இயருமே வந்து டிவிடெண்ட் சூப்பராக கொடுத்துட்டு வர்றாங்க. சரிங்களா, நான் இந்த வீடியோவில் வந்து நான் இந்த டிவிடெண்டை வந்து இன்க்ளூட் பண்ணலை. டிவிடெண்டை இன்க்ளூட் பண்ணியிருந்தால் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன சொல்கிறது, 15 டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு வந்திருக்கும். நான் டிவிடெண்டை வந்துட்டு கன்சிடர் பண்ணலை. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம இந்த கம்பெனியோட இன்னைக்கு பிஎஸ்சியோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 100.45 ரூபீஸில் வந்துட்டு இருக்குது. என்எஸ்சியில் வந்துட்டு 100.30 பைசையில் வந்துட்டு இது இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா,
நான் அந்த என்னோட எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்துட்டு 2010 ஜனவரியிலேருந்து 2020 செப்டம்பர் வரைக்கும் நம்ம வந்துட்டு மந்த்லி இவங்களோட ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம எடுத்து வச்சுருக்குறோம், சரிங்களா? இப்போது 2010 ஜனவரியிலேருந்து 2020 செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் மந்த்லி வந்துட்டு 2000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதா நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போது அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் ஜனவரியில் வந்துட்டு உங்களுக்கு 37 ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கலாம், பிப்ரவரியில் 37 ஸ்டாக்கு, மார்ச்சில் 36 ஸ்டாக்கு, ஏப்ரல் 35 ஸ்டாக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதுக்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக வந்து நீங்கள் ஸ்டாக்ஸை வந்துட்டு வாங்கி வச்சுட்டே இருப்பீங்க. அப்படி வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா இவங்க 2013 வந்துட்டு போனஸ் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 2013 மார்ச்சில் வந்துட்டு இவங்க போனஸ் கொடுத்துருக்குறாங்க. எந்த ரேஞ்சில் கொடுத்துருக்குறாங்கன்னா 3:4, சரிங்களா? இந்த 3:4 அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா 4 ஸ்டாக்குக்கு 3 ஸ்டாக் வந்து போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு போனஸ் ஸ்டாக்ஸு. செகண்டில் இருக்குது எவ்வளோ ஸ்டாக்குக்கு இந்த போனஸ் ஸ்டாக்ஸ் கொடுக்குறாங்க அந்த ரேஞ்சு. ஸோ மார்ச் 2013 வரைக்கும் நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து 1374 ஸ்டாக் வந்து நீங்கள் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் வந்துட்டு வாங்கியிருந்துருப்பீங்க. அதுக்கு வந்துட்டு 3:4 ரேஷியோவில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1030 ஸ்டாக் வந்துட்டு உங்களுக்கு போனஸ் ஸ்டாக் கிடச்சிருக்கும். ஸோ இது வந்துட்டு என்னென்னா எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்ஸு, இது வந்துட்டு உங்களோட போனஸ் ஸ்டாக்ஸ், சரிங்களா? ஸோ டோட்டலாக 2404 ஸ்டாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மார்ச் 2013 வந்துட்டு உங்கள் டிமாட் அக்கௌண்ட்டில் இருந்திருக்கும். ஸோ இந்த 2404 ஸ்டாக்கை ப்ளஸ் பண்ணி நீங்கள் ஏப்ரல் 2013 வந்துட்டு 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 2438 ஸ்டாக்ஸ் வந்துட்டு உங்கள் டிமாட் அக்கௌண்ட்டில் இருந்திருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் அகெயின் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எனது கன்யூஸாக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்க. ஸோ நெக்ஸ்ட் போனஸ் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 2016 கொடுத்துருக்குறாங்க, 2016 டிசம்பர், சரிங்களா? எந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்கன்னா 3 ஸ்டாக்ஸ், இது செமையாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்டாக்கு நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு 3 ஸ்டாக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஸ்டாக் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3535 ஸ்டாக் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்திருக்கும். அதுக்கு வந்துட்டு போனஸாக வந்துட்டு 10605 ஸ்டாக்கு வந்துட்டு உங்களுக்கு போனஸாக கிடச்சிருக்கும். ஸோ டோட்டல் ஸ்டாக் வந்துட்டு 14140 ஸ்டாக் வந்து உங்களுக்கு டோட்டலாக இருந்திருக்கும். ஸோ அதை ப்ளஸ் பண்ணி அகெயின் வந்து நீங்கள் மந்த்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்க, சரிங்களா? இது ப்ரைஸ் வந்து அப் ஆகும் டவுன் ஆகும், சரிங்களா? அதெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் கேர் பண்ண வேணாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனிஸ், சரிங்களா? நான் தைரியமாக நீங்கள் நம்பி வந்துட்டு மந்த்லி எஸ்ஐபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அகெயின் வந்து 2019 வந்துட்டு 1:2, அதாவது 2 ஸ்டாக் உங்கள் டிமாட் அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னா அதுக்கு 1 ஸ்டாக் வந்துட்டு போனஸாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 14655 ஸ்டாக் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும், 7327 ஸ்டாக் வந்துட்டு உங்களுக்கு போனஸ் ஸ்டாக்காக கிடச்சிருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 21982 ஸ்டாக் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குங்க, சரிங்களா? அகெயின் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு செப்டம்பர் இப்போது நம்ம கையில் வந்துட்டு டோட்டலாக 22152 ஸ்டாக் வந்து நம்ம கையில் வந்துட்டு இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கை வந்துட்டு இன்றைக்கி கரண்ட் வேல்யூவில் நீங்கள் வந்துட்டு செல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதான் வந்து 116 ரூபா வந்துட்டு இன்றைக்கி கரண்ட் வேல்யூ, சரிங்களா? இன்றைக்கி கரண்ட் வேல்யூன்னு சொல்லலை, அதாவது நான் செப்டம்பர் 1ஸ்ட்டில் இந்த ரேட்டில் வந்துட்டு இருந்திருக்கோம். அந்த டைம் நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 25 லட்சத்தி, சரிங்களா, 69674 ரூபா வந்துட்டு உங்களுக்கு டோட்டலாக வந்துட்டு அந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்துட்டு இருந்திருக்கும். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னு பார்த்தீங்கன்னா 258000 ரூபாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எத்தனை டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னா 995%. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1000% வந்துட்டு உங்களுக்கு இந்த போனஸ்லேருந்து மட்டுமே வந்துட்டு வந்திருக்கும், சரிங்களா? ஸோ சப்போஸ் வந்துட்டு இவங்க இயர்லி வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ 2019 வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு இந்த இடத்துல வச்சுக்கிறேன், இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு 2019 வந்துட்டு ஒரு 10 ரூபா கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த 10 ரூபாய்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ டைம்ஸ் 10,
சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த 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 டைமில் வந்துட்டு உங்களுக்கு 2,00,000 சரிங்களா, 19,950 உங்களுக்கு டிவைடண்டாக மட்டுமே வந்துட்டு வந்திருக்கும். ஸோ தான் நீங்கள் இயர்லி இயர்லி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு என்னது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இந்த கம்பெனி கொடுத்துருக்கும். ஸோ அதை நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். போனஸ் ஸ்டாக் மட்டும் வந்துட்டு 10 times வந்துட்டு இவங்க ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குது. ஸோ டிவைடன் இந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2,19,000 இந்த அமௌண்ட் இருக்கலாம். இந்த அமௌண்ட்டுக்கு சப்போஸ் நீங்கள் ஸ்டாக்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி வந்துட்டு என்னது உங்களோட ஸ்டாக்கோட குவான்டிட்டி வந்துட்டு நிறையா இருக்கும். இன்றைக்கி கரண்ட் வேல்யூ வந்துட்டு நிறையா டைம்ஸில் வந்துட்டு அது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க, சரிங்களா. ஸோ நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு ஒரு பயப்படக்கூடிய விஷயம் இல்லவே இல்லை, சரிங்களா. நீங்கள் நம்பி வந்துட்டு நல்ல கம்பெனிஸை செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்ஐபி முறையில், அதாவது எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், சரிங்களா, மந்த்லி வந்துட்டு உங்களால் எவ்வளோ முடியுதோ. ஸோ இப்போ நான் இங்கே 2,000 ரூபாய் கொடுத்துருக்குறேன், மேபி வந்துட்டு என்னது நமக்கு வந்துட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் சரிங்களா ஜாப்லெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு என்னது ஒரு டிஃபிகல்டான லைஃப்பில் வந்துட்டு கோத்ரூ பண்ணலாம். ஸோ அந்த டைமில் நம்மளால் பண்ண முடியலனா கூட நோ ப்ராப்ளம், சரிங்களா. ஸோ உங்களோட ஸ்டாக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு இருக்கும். இது கம்பல்சரி கிடையாது நீங்கள் மந்த்லி மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. சப்போஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலைனா கூட அகைன் அண்ட் அகைன் அவங்க வந்துட்டு போனஸோ டிவிடெண்டோ கொடுக்கும்போது உங்களோட வேல்யூ வந்துட்டு கூடிக்கிட்டே தாங்க போகும். சப்போஸ் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், நான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு நான் ட்ரை பண்ணேன், ஒரு 6 மந்த் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அதை வந்துட்டு வேண்டாம், ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின நாலேஜ் வந்ததுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் நாட் குட்னு சொல்லிட்டு நான் அதில் வந்து வந்துட்டு வெளியில் வந்தேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனை வந்துட்டு என்னென்னா, நான் மியூச்சுவல் ஃபண்டை கேன்சல் பண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க இமீடியட்டாக வந்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் மந்த் நான் பே பண்ணலைன்னு சொல்லிட்டு எனக்கு சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அந்த சார்ஜ் வந்துட்டு அவங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு 3 times வந்துட்டு பண்ணாங்க, சரிங்களா. 500 500 சொல்லிவிட்டு 3 times வந்துட்டு சேம் டேயில் அவங்க வந்துட்டு எனக்கு சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இப்போ நான் டேரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு கிடையாது, எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் நமக்கு கிடையாது. நம்மள்ட்ட பைசா இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஸ்டாக்கை வாங்குகிறோம், காசு இல்லாத டைமில் நம்ம அமைதியாக வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு போக, சரிங்களா. அதாவது இந்த மாதம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒரு 2 years இருக்கணும், 3 years இருக்கணும் அந்த மாதிரி தாட்டில் வராதிங்க, மினிமம் 10 years, சரிங்களா. இந்த 10 years அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கி கரண்ட் வேல்யூ வந்துட்டு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, 25,00,000 இருக்குதுங்களா. ஸோ இதே வந்துட்டு இன்னொரு அகைன் இப்போது 2010 செப்டம்பருக்கு அப்புறம், சரிங்களா, நீங்கள் வந்துட்டு எந்த ஸ்டாக்கும் வாங்க போகிறதில்ல, ஜஸ்ட் இந்த ஸ்டாக் அப்படியே நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட்டே வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு 10 times வந்துட்டு உங்களுக்கு வரும் இன்னொரு 10 years அப்புறம். அப்போ வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பாருங்களேன், 2,56,96,746 ரூபாய் நம்ப முடியுதா உங்களால், திஸ் இஸ் கால்ட் ஷேர் மார்க்கெட், சரிங்களா. நம்மளை எல்லாம் வந்துட்டு ஷேர் மார்க்கெட் வந்துட்டு என்னது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நம்மளை எல்லாம் அதை பற்றி பெருசாக வந்துட்டு நமக்கு நாலேஜ் கொடுக்காமல் இந்த மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், பேங்க்ஸாக இருக்கட்டும், எல்லா கம்பெனிஸுமே வந்துட்டு என்னது ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் வந்துட்டு காசு ஏர்ன் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு 4%, 5%, 6%னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா. அதனால் கற்றுக்குங்க ஷேர் மார்க்கெட்டை பற்றின நல்ல ஒரு நாலேஜு, சரிங்களா. உங்களோட டைம் எடுத்துக்குங்க, நிறையா விஷயங்கள் கற்றுக்குங்க. உங்களோட டவுட்டை வந்துட்டு எனக்கு வீடியோஸில் கமெண்ட்ஸாக கொடுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. ரொம்ப நன்றி நண்பர்களே. அப்புறம் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவு நல்ல வீடியோஸை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இன்னும் அடுத்த வீடியோஸில் வந்துட்டு இது மாதிரி நல்ல ஒரு போனஸ் கொடுக்குற கம்பெனிஸை நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். நன்றி, வணக்கம். Raindrops drip, drop top, top smoking, no cooking, the hot.